और यार ये और काम कर रही है एक पार्टी में करेंगे ஒரிசாவில் மக்கள் சேவைக்காக வந்த ஆஸ்திரேலியாவை சார்ந்த அருள் பணி செய்ய வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை வைத்து புரட்டிய குற்றவாளி பட்டியலில் இணைக்கப்பட்டவன் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறான். இன்னைக்கு நீங்க பேப்பர் மகாத்மாவை மிகப்பெரிய அளவுக்கு இழிவுபடுத்திய ஒருத்தன் அவனுக்கு கல்வித்துறையில உயர் பதவி ஒண்ண கொடுக்கிறான். அப்ப இந்த தேச மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை துவங்கியிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த தேசத்தினுடைய 16 அறிஞர்கள் டாக்டர் அம்பேத்கருடைய பேரன் ஜெயில இருக்கார், கவிஞர் வரவர ராவ் ஜெயில இருக்கார், திருச்சியை சார்ந்தவர் பூர்வீக திருச்சி, அவர் ஜார்க்கண்ட் மாநில மக்களுக்காக அந்த மலைவாழ் மக்களுக்காக பாடுபட்டவர், உயர் நீதிமன்றத்தில் சில வழக்குகளை நடத்தினார். அவரை போய் தேடுறான், இப்ப என்ன சொல்றான்னா அர்பன் நக்சல், நகர்ப்புற நக்சல்கள்னு சொல்றாங்க. ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் அத்தனை பேரையும் நக்சல், அறிவாளிகளை கூட நக்சல். வயது வித்தியாசம் என்னான்ட்டு அவருக்கு 83 வயது, 83 வயதை சார்ந்த ஒரு மூத்தவர், இந்த தேசத்தினுடைய தலை காய்ந்த மக்களுக்காக போராடியவரை அநியாயமான ஒரு சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். மரியாதைக்குரிய மக்களே, என்ன விளைவுகள் வந்தாலும் இதை எதிர்த்து நிற்பது என்பது நம்முடைய பிறப்பு உரிமையாக பார்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த அறப்போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர்களை மனப்பூர்வமாக வாழ்த்தி செயலத்து இயக்கத்தை துவக்கி வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.